வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நண்பர் சேனல். நான் உங்கள் கணேஷ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு ஒன்றே வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகணும் பார்த்திங்கன்னா, நம்ம மொபைல் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம ஏதோ ஒரு வேறு ஒரு மொபைலை பயன்படுத்தி நம்ம வேறு ஏதோ ஒரு மொபைலில் இருந்து நம்ம மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறது மூலமாக நம்ம மொபைலில் உள்ள எல்லா அப்ளிகேஷனையும் நம்ம எப்படி லாக் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. நம்ம இப்போது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு இந்த அப்ளிகேஷனை, இப்போ ஓப்பன் பண்ணிப்போம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வீனிட் ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனேபிள் பண்ணணும். அதை இனேபிள் நீங்கள் கொடுத்தோடனே உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸில் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் லாக் அப்படின்னு இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இதான் அந்த அப்ளிகேஷனு. இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்ருங்க. இந்த அப்ளிகேஷன் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஆன் பண்ணிவிட்டு இப்போ செட்டிங்ஸ் விட்டு வெளியே வந்துடுங்க. ஆன் பண்ண பிறகு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனில் கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு இருக்கும், அதை வந்து டிக் பண்ணி விடுங்க. அதை டிக் பண்ணிவிட்டு கீழே லிட் ஸ்டார்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு கேட்டிருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு நாலு நம்பர் போட்டுங்க. நம்ம இப்போ 1234 போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு திரும்பவும் நம்ம 1234 போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து மறந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து எப்படியாவது வந்து திரும்ப உங்கள் லாக்கு திரும்ப எடுக்கிறதுக்காக வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து கொஸ்டின் மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதில் எந்த கொஸ்டின் வேணுமோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் யுவர் பெட் நேம். நீங்கள் வீட்டில் வளர்க்குற வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாயோ எதோ வந்து அதோட பேர் வந்து நீங்கள் போட்டு வச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பேர் போட்டாச்சு. போட்ட பிறகு இங்கே வந்து ஃபினிஷ் அதை கொடுத்துருவோம். இப்போ கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது உள்ளே இருக்கும். நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷனை லாக் பண்ணமோ அதை வந்து லாக் பண்ணிங்க. ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் ஐக்கான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த அப்ளிகேஷன் லாக் பண்ணமோ அதை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2-3 அப்ளிகேஷன் லாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம வந்து லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ண பிறகு இந்த அப்ளிகேஷனில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் 4வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் லாக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது மூலமாக இந்த அப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனு. இந்த ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிமோட் லாக் அப்படின்னு கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆல் ஆப்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் லாக் சர்வீஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாக் சர்வீஸ் அப்படின்னு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு நீங்கள் வந்து இந்த கமாண்டை நீங்கள் லாக் ஆல் அப்படின்னு வந்து டைப் பண்ணி இந்த நம்பருக்கு நீங்கள் வேறு மொபைல்லேருந்து இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும், உடனே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே லாக் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் லாக் சர்வீஸ். இந்த மாதிரி ஸ்டார்ட் லாக்கர் அப்படின்னு வந்து நீங்கள் ஆஸ் போட்டு ஸ்டார்ட் லாக்கர் அப்படின்னு வேறு மொபைல்லேருந்து இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதே வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் நிறுத்தணும்னா இந்த ஸ்டாப் லாக்கர் ஆஸ் போட்டு ஸ்டாப் லாக்கர் அப்படின்னு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும், எதுவுமே ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இது 3மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் உள்ள தான் இருக்கோம், இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து வேறு மொபைல்லேருந்து இந்த நம்பருக்கு இந்த ஒரு மெசேஜ் அனுப்பி நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை இப்போ ஸ்டாப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த 3வது கமாண்டு நம்ம வந்து ஆஷ் போட்டு ஸ்டாப் லாக்கர் அப்படின்னு டைப் பண்ணோம். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் விட்டு வெளியே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு. நம்ம வந்து கேமராவுக்கு லாக் போட்டிருக்கோம். இப்போ வந்து கேமரா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவோம். கேமரா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் கேட்குது. இதை வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம
வேறு ஒரு மொபைல்லேருந்து இந்த லாக் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க மொபைலுக்கு நம்ம வந்து மெசேஜ் அனுப்ப போகிறோம். மெசேஜ் அனுப்பி இப்போ வந்து இந்த லாக்கை வந்து ஆஃப் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது என்னோடய இன்னொரு மொபைல்லேருந்து இந்த நம்பருக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறேன். இந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த லாக் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் மொபைலில் வந்து இந்த நம்பர் தான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து மெசேஜ் அனுப்புறது வந்து வேறு இன்னொரு நம்பர்லேருந்து இந்த லாக் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன அனுப்ப போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் போட்டு ஸ்டாப் லாக்கர் அப்படின்னு டைப் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாக்கர் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு இப்போ சென்ட் பண்ணிவிடுவோம். சென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட வந்து நம்ம லாக் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க மொபைலில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டாப் லாக்கர் அப்படின்னு வந்து மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் லாக் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உடனே வந்து லாக் சர்வீஸ் ஸ்டாப்டு ரிமோட்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாக் கேட்டுச்சு, இப்போ வந்து கேட்கல. இப்போ நம்ம வந்து லாக் போட்டிருந்தோம் ஏற்கனவே. இப்போ நம்ம வந்து மெசேஜ் அனுப்பி நம்ம இந்த அப்ளிகேஷனை வந்து ஸ்டாப் பண்ணோம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் ஸ்டாப்பில் இருக்குது. நம்ம வந்து வேறு இன்னொரு மெசேஜ் அனுப்பி இந்த அப்ளிகேஷனை திரும்ப வந்து நம்ம ஒர்க்காக வைக்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை வந்து நம்ம சென்ட் பண்ணோம், ஸ்டாப் லாக்கர் அப்படின்னு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் லாக்கர் வந்து இந்த கமாண்டை நம்ம சென்ட் பண்ணி நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை திரும்ப வந்து நம்ம ஒர்க்காக வைக்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கமாண்டு ஸ்டார்ட் லாக்கர். இப்போ இந்த அப்ளிகேஷனை விட்டு நம்ம திரும்பவும் வெளியே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என் மொபைலில் வந்து நான் கேமரா ஓப்பன் பண்ணுறேன். நார்மலாக தான் ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா லாக் எதுவுமே இல்லை. நம்ம இப்போ வந்து இப்போது நம்ம முன்னாடி பண்ண மாதிரி அதே மாதிரி லாக் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பரை இப்போ நம்ம போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆஷ் போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு ஸ்டார்ட் லாக்கர் அப்படின்னு டைப் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஆஷ் போட்டு ஸ்டார்ட் லாக்கர் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு மெசேஜ் சென்ட் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாக் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் லாக்கர் அப்படின்னு வந்து மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு. மெசேஜ் ரிசீவ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா உடனே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெட்டீரியல் லாக் அப்படின்னு வந்து கீழே பார்த்தீங்கன்னா லாக் சர்வீஸ் ஸ்டார்டட் ரிமோட்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு திரும்பவும் கேமரா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கேமரா ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா லாக் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் லாக் பாஸ்வேர்டு போட்டால் மட்டும் தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இன்னொரு மொபைலை யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் ஒரே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறது மூலமாகவே ஈஸியாக வந்து உங்கள் மொபைலை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் இன்னொரு முக்கியமான ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மூணு கோடை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷன் போயிங்க. போயிட்டு இனேபிள் டிவைஸ் அட்மின் அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. அதை ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு ஆக்டிவேட்னு கேட்கும், அதை வந்து ஆக்டிவேட் கொடுத்துருங்க. அதை ஆக்டிவேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து யாருமே அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஒருவேளை ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் வாங்கி யாராவது வந்து இந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை இனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து அன்இன்ஸ்டாலே பண்ண முடியாது. நீங்கள் அன்இன்ஸ்டால் கொடுத்தாலும் இந்த அப்ளிகேஷன் வந்து அன்இன்ஸ்டால் ஆகாது. இப்போ நம்ம வந்து அந்த ஆப்ஷன் இனேபிள் பண்ணியாச்சு. இப்போ அன்இன்ஸ்டால் கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால்னு கொடுத்துட்டேன். அன்இன்ஸ்டால்னு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் இனேபிள் பண்ணி வச்சுட்டுனா யாருமே உங்களுக்கு வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.